உடைவளங்களாக இருந்து கட்டிக்கிட்டாங்க. அதனால நான் படிக்கணும், இல்லைன்னா நான் சுற்றி தான் தெரியணும். அந்த நிலைமை தான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுது வேதங்கள்லாம், நம்ம வேதம் என்ன சொல்லுது, தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு, கற்றவர்களுக்கு சென்றடெல்லாம் சிறப்பு. நான் மனதும் அப்படின்னு சொல்றது, நீ கல்வி கட்சினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மதம் கழிக்கும் பவ்வால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறந்தாய் அப்படின்னு சரிக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் வருது, நம்ம முன்னோர்கள் வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் பேயா போ நாயா போ, இப்போ படித்து மனுஷனாக போகிறது படிக்க வச்சாங்க. அதான் அந்த குறுக்கு ஒரு சாமி நிக்குதுல்ல, அந்த சாமியை தான் சனாதனம் தொடர்போ தெலுங்கு தேசம் அவங்களுக்கும் நமக்கும் வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் சண்டை மாதிரி நடந்து, சமூக வலைதளங்கள்ல கருத்து வந்து அவருக்கு சப்போர்ட்டா மக்களும் இவங்களுக்கு சப்போர்ட்டா மக்களும் பேசிட்டு இருக்கிற சாமியை கொண்டுட்டேன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு. குறிப்பாக பவன் கல்யாண் வந்து திருப்பதியில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, தமிழ் மக்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்லியிருக்காரு. சனாதனம் வந்து இங்கே யார் ஒழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க ஒழிஞ்சிடுவாங்க. சரி பார்க்கலாம், இப்போ நாங்கள் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், பல ஆண்டுகளாக ஒழிக்கணும். எங்களுடைய வேதம் அப்படி பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கு, உங்களுக்கு அடிப்பா அப்படி இல்லை, பிறப்பின் அடிப்படையில் வேதம்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் பிறப்பு ஒக்கும் எல்லாம் உயிருக்கு, ஏன்னா நாங்கள் உயிர்மை நேயர், மனித நேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர். உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாக இருக்கு, நாங்கள் இல்லை, நாங்கள் சகோதரத்துவம் சமத்துவம் எங்களுடைய. அப்போ நீங்களாக தான் சொல்கிறீங்க, ஆனால் சனாதனம் சொல்லுவீங்க. சனாதனம்னா என்ன பெரிய விவாதம், பெரிய விவாதம், அதை போய் பேசிட்டு இருந்துருக்கீங்க. அது தனியாக ஒரு மேடை இருக்குது, அவர் ஒரு மேடையில் பேசுனா நம்ம ஒரு மேடையில் பேசுன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியா வந்து சொல்லிருக்கீங்க, நீங்க பண்ற சில தவறுதான் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி நடிகர் கார்த்தி வந்து இல்ல, நான் சொல்றது நான் சொல்லும் போது எல்லாரும் என்னாங்க, இருங்க நீதிமன்றம் சொல்லுங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க, அரசியல் செல்வம் நான் உங்களுக்கு பெருமாள்ங்கிற சொல்லு தமிழ் சொல்லா வேற மொழி சொல்லுங்க. பெருமாள் மால்னா என்ன கருத்து, நாங்க வணங்குற தெய்வத்தை கடவுளை மரியாதை அழைக்கணும்னு பெருமாள் திருமான் அது எங்க பெருமாளுடைய வேண்டிய அவர் முதல்ல யார் தெரியும், ஆடு மாடு மேய்ச்ச எங்கள் கூட்டத்தின் இறைவன் தான் பெருமாள். நாங்கள் ஆடு மாடு மேய்ச்ச எங்களுக்கு போய் தீட்டுப்பட்டுருச்சுங்கிறையே, நெய்ப்பட்ட பொருட்பட்டாலும் தீட்டுப்பட்டுருச்சுங்கிறே இதெல்லாம் வேண்டி பாலில் கொடுக்குறதா இல்லையா, நெய்யில் கொடுக்குறதா இல்லையா, அப்புறம் ஏன் அந்த கொழுப்பில் தீட்டுங்க, அது கேட்குது. சோயாபீன்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம், இதுல இருந்து கூட வந்திருக்கலாம். நீதிமன்றம் இவ்வளவு சொல்லும் போது நீ தப்புன்னு மாட்டு கொழுப்புனு எப்படி கிளப்பி விட்டாயின்னு கேக்குது, அது நீதிமன்றமே கேக்குது இல்ல. இதுலயே அரசியல் செய்யுது. இப்ப நான் முதலமைச்சர் ஆந்திரால நினைச்சேன், அவர் தம்பி கார்த்திக்கு சொல்றாரு, அது உணர்வு பூர்வமான சிக்கல், சென்சிட்டிவ் இஷ்யூ, விட்டுருங்கிற இந்த நெறியாளர் அதோட விட்டுருக்கணும்ல, விட்டுருக்கணுமா இல்லையா, அதான நாகரிகம் திருப்பி உங்களுக்கு விளாட்டு வேண மாட்டோம்னா அதை விட்டுருங்கன்னு வேணான்னு. இதுல என்ன பிரச்சனை இருக்குது, இதுல போய் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, ஒரு முக்கியமான பிரச்சனை எவ்வளோ இருக்கு நீ தெரியாமல் என்ன பண்ணணும். சட்டு நடத்தியா இப்போ யார்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்தேன், லட்டு கொடுத்தேன், என்னையா கலந்து வச்சேன், ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிக்கோ, வேறாலும் கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரச்சனை முடிஞ்சிடும். இது அகில உலக பிரச்சனையாக்கி லட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் தட்டி நீ 50 நாளாக விட்டுறீங்க. இதெல்லாம் தமிழனுக்கு எப்பவுமே மானம் தான் முக்கியம், நீங்களும் சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க மானம் தான் முக்கியம் இல்லை, மானம் வீரம் அறம் இது மூணும் உயிர்னு வாழ்ந்த கூட்டம் முக்கியம் சொல்றோம். அவர் கேட்கிறாரு, அவர் சொல்றாரு அந்த இடத்துல இப்ப நாங்க பெரிய முதலீடு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கோம், அவர் ஆந்திரால துணை முதல்வராக இருக்கிறாரு, படம் ஓடணும், படத்தை வந்து பல பேர் வேற பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, நான் ஒரு பேசிட்டு பேச அந்த முதலாளி வாங்கின முதலாளி பாதிக்கப்படாது, எதுக்கு சரிப்பா மன்னிச்சுக்க போகிறோம், இவ்வளோதாங்க. மன்னிப்பு கேட்டதுனால தம்பி சிறியவர் ஆயிட்டாரு, அவர் மன்னிப்பு கேட்க வச்சதுனால பெரியவர் ஆயிட்டாரு, மன்னிப்பு கேட்ட தம்பி தான் பெரியவர், பிரச்சனை எதுக்கு முற்று வச்சிரு, மன்னிப்புல பிரச்சனை முடியும் போறதா மன்னிச்சுக்க, அவ்வளோதானே. பள்ளிக்கூடத்துல பாத்தீங்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா சத்துணவு டீச்சர் வந்து ஜாதி வேற எதுன்றதுனால அந்த சாப்பாடே தூக்கி வெளியில போட்டுனாரு, கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னமும் ஜாதி நடக்கல,
பத்திரிகையாளர்கள் தெரியுமா தெரியுது, படம் பார்க்கும்போது தொந்தரவா இருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தம்பிக்கும் அந்த சிந்தனை இல்ல, படம் பார்த்த எங்களுக்கும் அந்த சிந்தனை இல்ல. நீங்க அப்படில அதுல ஒரு தீண்டாமல் நினைக்கிறீங்க, நாங்க தான் அதிக தீண்டாமை கொடுமையை அனுபவிச்சு கொடுக்கோம். வெப்பத்தால அந்த பாதிப்பு ஏற்படுத்தி அதுக்கு அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாதுன்னு அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 15 லட்சம் பேருக்கான குடிநீர் அரசாங்கத்தால் வழங்குவது சாத்தியம் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. கன்னியாகுமரியில இதெல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கு நீ காப்பாத்தா காப்பாத்தின ஹெலிகாப்டர் பறக்குது, நீ காப்பாத்தின இந்த விண்ணூர்த்தி பறக்குதுன்னு நான் பாத்துக்கேன். இவ்வளவுலாம் இருக்குதுன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. இதென்ன வித்த காட்டுறதுக்கு வச்சுட்டு எவ்வளவு உரங்கடியில தீ பிடிச்சி எரிஞ்சமா லேபர் வர எங்க போனீங்க நீங்க? அன்னைக்கு ராணுவ அமைச்சரா இருந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே நிர்மலா சீதாராமன் அம்மா இரவுல போய் எங்க தேடுறது, நான் கேட்டேன் ராத்திரியில போர் வந்துச்சு நமக்கு சீனா விடிய காலம் சண்டை வச்சுக்கிறீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஓகி புயல செத்து போனோம், காப்பாத்த வரல. ரொம்ப நாள் தத்தளிச்சு இருந்தான் மீனவன், 3-4 நாள் நீஞ்சிட்டு இருப்பான், காப்பாத்த வரல. ஆனால் இறந்து போன பிறகு அந்த மக்கள் கேட்டது, அந்த உயிரற்ற உடலையாவது எடுத்து கொடுத்தா நாங்கள் மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கணும், அதுக்கு கூட உதவ வரல. இப்போ தினம் மீனவர்களை கைது பண்ணுறாங்க, நம்ம மீனவர்களை ஒரு 2 ஹெலிகாப்டர் ஒரு ராணுவ உலங்குருதி அப்படியே ஒரு சுற்றி இவர் கண்காணிச்சுட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதிரி நாட்டு படையத்தோட பயப்படுவானா இல்லையா? யாதெல்லாம் செய்யலை. இது எப்போது ஒரு தடவை வித்த காட்டுறதுக்காது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதே நேரத்தில் பகல் முழுக்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தினீங்களா இல்லையா? நான் கேட்கறது கொஞ்சம் சொல்லு, நடந்துச்சா இல்லையா? அதை பற்றி யாருமே பேசலை. உடனே இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டீங்க. நான் வந்தது என் தம்பியோட படத்தை பார்த்து எனக்கு நிறைய இடம் இருக்கு, நீங்களே நிறைய சந்திப்பீங்க. சந்திக்கிற இடம் இதானே பின்னாடி ஒரு வளர்ந்துட்ட பிறகு அதிகாரத்துக்கு வந்த பிறகு மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது போக வைக்கிறது தொடங்கும் போது தம்பிதான் பேசணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கம்பேர் பண்ண ஒரு இப்போ வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல் தான் ஆதிக்கம் தான் முன்னணியில இருக்கு. நீங்க மூவில கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல காமிச்சிருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படியே தானே இருக்கு, மாறவே இல்லல. ஒரு பிரைவேட் ஸ்கூலை கம்பேர் பண்ணும் போது இதுல உள்ள இதுல உங்க அத்தனை பேருமே வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இதுல அத்தனை பேர் எந்த குழந்தைகளா சேர்க்கிறாங்களா? ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து அத்தனை பேருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதிக்கவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன? இது வந்து உலக பொருளாதார குழுவில இருந்து பேசி வரணும். நீங்க உலகம் வந்து இன்னைக்கு சந்தை மயப்படுத்தப்பட்டதுனால கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின்உற்பத்தி விநியோகம், சாலை பொருள்கள் பராமரித்தல், இது எல்லாமே வந்து தொழிலாயிடுச்சு. அப்படிங்கும்போது கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் எல்லாம் விற்பனை பொருளாயிட்டதுனால
தனியார் முதலாளிகள் தான் தரமாக கொடுப்பாங்கிற ஒரு ஒரு பொது குத்தி கட்டமைக்கப்படும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என் தம்பி எடுத்த சார் படம் வந்து சிற்றூரில், எங்கள் ஊரில் எந்த முதலாளி வந்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைப்பாங்க? அங்கே லாபம் வருமானது? அது வராது. அப்போ அது நகர்ப்புறங்களில் தான் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களே தனியார் முதலாளிகள் கட்டி படிப்பாங்க, படிக்க வைப்பாங்க. அது அவங்களுக்கு லாபம் ஈட்டி தரும். ஒரு முதலாளி வந்து லாப தேவைக்கு தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு செய்ய மாட்டாங்க. அப்போ சிற்றூர்களுக்கு கல்வி போகணும், ஏழை எளிய மக்கள் வாழ்கிற, உழைக்கும் அடித்தட்டு மக்கள் வாழ்கிற இடத்துக்கு அறிவு போகணுங்கிறத தம்பி எடுத்துருக்கிற சொல்ல வந்த கருத்து. அதை தான் அந்த சார் படத்தில் வலியுறுத்துறேன். நீங்கள் கேட்குறது எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கும்போது, தனியார் பள்ளிகளின் தரத்தை விட அரசு பள்ளியின் தரத்தை நம்மளால் உயர்த்தி கொடுக்க முடியும். அது காட்டு, அதுக்கு செய்து காட்டுறதுக்கு ஒரு காலம் வரும், அது அப்போ பேசணும். இப்போ நான் பேசுறது என் பக்கத்து இருக்க என் தம்பிக்கு, அவருக்கு நிறைய இடையூறு நீங்கள் உத்தரவிடாது. மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், அவ்வளோ தூரம் கொடுத்துருக்குல்ல தம்பி, வெளியில் ஒரு மதிக்கிறதுனா எப்படி தம்பி? சட்டமன்ற வேட்பாளர்கள் கலந்து ஆலோசிச்சுலாம் எழுத முடியாது. அப்படிலாம் பயணிக்கிட்ட உட்கார்ந்துருக்கு, பேருந்து உட்கார்ந்துருக்கு, ஒவ்வொருத்தட்டு இந்த வண்டி எப்படி ஓட்டணும், நல்லா ஓட்டுறோன்னா இப்படி ஓட்டலாமா, அப்படி ஓட்டலாமான்லாம் கேட்டுக்கிட்டு ஓட்ட முடியாது. இருக்கும் இருந்தால் வேலை செய்யலாம், இல்லைன்னா போயிடலாம். இவ்வளோ காலம் இருந்தாங்க இல்லையே. கட்சி வந்து ஒரு வேட்பாளரை வந்து ஒரு தொகுதியில் இருக்கிற அவங்களே தேர்வு செஞ்சு கொடுத்துருவாங்கன்னா கட்சி நான் நடத்த வேண்டியதில்லையே, அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? அது பேசிட்டு அது தேவையில்லை, அது தேவையில்லை. அது ஏன் பிரச்சனை? என் கட்சி பிரச்சனை நாட்டுக்கோ மக்களுக்கோ பிரச்சனை. ஆனால் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் கல்வி இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் டாஸ்மாக் அதிகப்படுத்தி அதுக்கான இதுவும் கொடுத்து கல்வியை வந்து இலவசம் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கிறதான் உண்மை. இலவசமாக தான் இருக்கு, தரமா இல்லை. அது தரப்படுத்துவோம், அதுக்கு தான் அன்னைக்கெல்லாம் இவ்வளோ வேலை செய்கிறோம். என் தம்பியை விட்டுருங்க, அவன் போனதுக்கப்புறம் கேள்வி சொல்றேன். என்ன ஆசிரியர்கள் மீது சொல்றீங்களா? ஏன்னா சமீபத்தில் ஆட்சியர்கள் போய் நேராக பேசிக்கக்கூடிய இது கருத்து செய்தி அவனை விட்டுருங்க. அப்போ அவரை மட்டும் அனுப்பிடுங்க, நீங்கள்